வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், தனதாசன் வீட்டு கைமட்டு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்குங்க நான் என்னன்னா தீபாவளி பலகாரம் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் பேசுறேன். புதன்கிழமை ஆரம்பிச்சாங்க, ஒரு 4 மணி நேரத்துல தீபாவளி பலகாரம் ஃபுல்லா முடிச்சிட்டேன். அம்மா கூட இந்த வாட்டி விடல, நானே நின்று அடுப்பில் ஒரே ஆளா நின்று முடிச்சிட்டேன். எதுனாலும்னா இவ்வளவு ஈஸியா எனக்கு எதுனாலும்னா ஊர்ல இருந்து அவ்வளவும் எடுத்துட்டு வந்துட்டேங்க. முறுக்கு மாவு, சிப்சீட மாவு, அதிரேச மாவு, மாவுண்ண மாவு இதெல்லாம் ஊர்ல இருந்து வந்துருச்சு. குலோப்ஜான் என் பொண்ணு போட்டுட்டான். இதெல்லாம் எடுத்துட்டு வந்ததால ஈஸியா இன்னைக்கு 4 மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈஸியா நிம்மதியா இருக்குங்க. இல்லைனா என்ன ஆகும்னா மாவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அரைப்போம். அரைச்சிட்டு 4 நாள் அம்மா 4 நாள் பண்ணுவாங்க தீபாவளி பலகாரத்தை உட்காந்து. அப்படியே நம்மளுக்கு அதை கிளீன் பண்ணி ரொம்ப கஷ்டமா போயிடும். இந்த வாட்டி எல்லாம் ஊர்ல இருந்து மீனா சின்ன என் சித்தி மருமக அவங்க வந்து மீனா வந்து கொடுத்தமிச்சிட்டாங்க எல்லாமே எனக்கு. முறுக்கு மாவு, சீப்சீடமாவு, சீப்சீடையில் 4 விதமாக பண்ணலாம், ஆனால் நான் ஒரே ஒரு சீப்சீடு தான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி என்னை கொடுத்தமிச்சதால எனக்கு இந்த வாட்டி ரொம்ப ஈஸியாக நான் ஒரு ஆளே நின்று 4 மணி நேரத்தில் எல்லாம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஈஸியாக ஆயிடுச்சு, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ எல்லாருக்கும் தீபாவளி பிஸியில் இருக்கும். நாளைக்கு விடிஞ்சா தீபாவளி, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்து. இப்போ உங்களுக்கு அந்த நான் என் பண்ணதை மட்டும் உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் போடுறோம் பாருங்கள். தீபாவளி பலகாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க. இன்றைக்கு புதன்கிழமை கரெக்டாக வந்து குளிகையில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா குளிகையில் பண்ணால் அடிக்கடி ஸ்வீட்டு இதெல்லாம் நிறையா பண்ணி சாப்பிட்லாம்ல, அதனால் குளிகையில் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வாங்க எப்படின்றது பார்க்கலாம். நல்ல நேரத்தில் தான் அங்கே ஆரம்பிப்போம். இப்போமே இப்போ பார்த்தா நேரம் குளிகை பரவாயில்லன்னு ஆரம்பிச்சிட்டேன் நான். குளிகையில் பண்ணால் நம்ம அடிக்கடி இதை பண்ணுவோன்னு. இது வந்து நான் இப்போ மாவுருண்டைக்கு எடுத்திருக்கேன். மாவு மாவுருண்டைக்கு பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து, பொன்னிறமாக செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்து நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்காங்க அம்மா. இதை ஊர்லேயே பண்ணிட்டு வந்துட்டாங்க, இங்கே பண்ணல நாங்கள் ஊரில். இது 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நான் பாசிப்பருப்பு மாவு 1 கப் ஜல்லடையில் எடுத்துட்டுருக்கேன். நான் பாசிப்பருப்பு 1 கப் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதில் 1/4 கப் நான் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேங்க. ஆனால் வந்து இது பாசிப்பருப்பு 1 கப்னா சர்க்கரையும் 1 கப், நிறைய சர்க்கரையே போடுவாங்க. 1 கப் சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சுக்கனு இருக்கும் இனிப்பு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை எங்கள் வீட்டில் எல்லாம் கம்மியாக கேட்பாங்கன்றதால 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணால் அதே அளவு, இப்போ 1 கப் பாசிப்பருப்புனா 1 கப் சர்க்கரை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை இதாக இருக்கும். இன்னொன்று சர்க்கரை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி கல் மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சம். அதனால ரெண்டுமே போட்டு ஒன்றா சளிச்சு எடுத்துக்கிட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி அப்படி விடும் நம்மளுக்கு கீழே கலக்கிறதுக்கு. இப்போ நான் இதை ஜலிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெய் வந்து நம்ம இஷ்டம் தாங்க, ரொம்ப ஓவராக ஊற்ற வேணாம் அதுக்குன்னு. நான் இப்போ பிணையிறேன் பாருங்கள் ஊற்றி. அந்த அளவு இருந்தால் போதும். நெய் வந்து ஓவராக சொசம் ஊற்றினீங்கன்னா குழப்பலன்னு ஆயிடும் உருண்டை. உங்களுக்கு அது உருகிற வரைக்கும் தான் சூடு வைக்கணும். ரொம்ப சூடு படுத்தக்கூடாது நெய்யை. இன்னும் கூட உருகலை நெய் உள்ளே இருக்குது, ஏன்னா வந்து இந்த சூட்லேயே உரியிடும். ரொம்ப வந்து இது உருக வைக்க வேண்டாம், ரொம்ப சூடே ஆகக்கூடாது. நெய் லைட்டாக சூடாகணும், உருகுனா போதும். அவ்வளோதான், இந்த நெய் தான் போதும். இப்போ வந்து சூட்டுக்காக நான் இப்போ கரண்டியில் இது பண்ணேன். இனிமேல் கையில் இப்படி இது பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் ரொம்ப போயிடாது, ஆனால் பிடிக்கும் போது கட்டி இருக்காது உங்களுக்கு. நல்லா இனிமேல் கரண்டி போதும். இனிமேல் கையிலேயே இது பண்ணிக்கலாம் பாருங்கள். நல்லா அழுத்தி இதை நல்லா பிரசரிக்கணுங்க. ஏற்கனவே நான் பிடிச்சி வச்சுட்டேன் உருண்டை. நான் பெருசு பெருசாக பிடிச்சிருக்கேங்க. இது வந்து 1 உருண்டை வந்து 2 உருண்டை அளவுக்கு பிடிக்கலாம். அந்தளவுக்கு அந்தளவு நான் ரொம்ப பெருசாகவே பிடிச்சிட்டேன் பாருங்கள். இது பாருங்கள் உதிரியாகவே இருக்கும் பாருங்கள். அந்தளவு நெய் இருக்காது உங்களுக்கு, உதிரியாகவே இருக்கணும். இப்படி நெய் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா கொளக்கொளன்னு பிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பாருங்கள் இது இப்போ நல்லா பிடிக்கணும். நான் 1 கைக்கு வந்து 1 மாவுண்டை பிடிக்கிறேங்க. 1 கை மாவுக்கு 1 மாவுண்டை தான் பிடிக்கிறேங்க. காமி பாருங்கள், 1 கை மாவுக்கு. அது ஏன்னா கொஞ்சம் விழுகும் உங்களுக்கு கீழே உருட்டும் போது விழுகும். ஒரு இதை வந்து சில பேர் வந்து அப்படி உருண்டனா வழுவழுன்னு பிடிப்பாங்கங்க. அப்படி வெண்ணெய் வந்து மேலே இருக்கிற மாதிரி அவ்வளோ வழுவழுப்பாக இருக்கும் அந்த மாதிரி பிடிப்பாங்க. நான் அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேன், கொஞ்சம் இதாக தான் பிடிப்பேன் பரவாயில்லன்னு. இப்போ மாவுருண்டை பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 52 மாவுருண்டை வந்திருக்குங்க. இது நாங்கள் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா மொத்தம் 55 மாவுருண்டை வந்திருக்கும். ஏன்னா வந்து இது நாங்கள் 1 கை ஃபுல்லாக பிடிச்சதால உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு. இந்த மாவோட அளவு வந்து 1 கிலோ பாசிப்பருப்புனா 1 கிலோ சர்க்கரை அப்படி தான் நாங்கள் அரைச்சிட்டு வந்துருக்கோம். ஆனால் நான் சர்க்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். 1 கிலோ பாசிப்பருப்புக்கு 1 கிலோ சர்க்கரை ரெண்டுமே தனித்தனியாக அரைக்கணும். இது வறுத்து நல்லா செவக்க வறுத்து அரைக்கணும்.
சக்கரை சும்மா அரைச்சிட்டு வரணுங்க. ரெண்டையும் சேர்த்து தெளிச்சு நெய்யை ஊற்றி பிடிக்க தான் ரொம்ப ஈஸியான வேலை. இது நீங்கள் கொஞ்சம் சின்னதாக பண்ணிங்கன்னா 100 உருண்டைக்கு மேலே வரும். நான் வந்து 55 உருண்டை தான் உருட்டியிருக்கேன். மாவு உருண்டை வேலை முடிஞ்சது, அடுத்தது முறுக்கு வேலை போடுங்க. நான் தான் ஊற்றுறேன் முறுக்கு புளியறதுக்கு. அடுத்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே எல்லா பலகாரையும் முடிச்சுட்டு போயிடணும்னு வச்சுருக்கேங்க. ஏன்னா எல்லா மாவும் அரைச்சி வச்ச மாவு, அதனால் இதை விறுவிறுன்னு முடிச்சிடணும்னு பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் அங்கே தீபாவளி பலகாரம் ஊரில் செஞ்சு காமிக்கும் போது சொன்ன அளவே தாங்க, 8 அழக்கு அரிசிக்கு 3 அழக்கு உளுந்து. உளுந்தை மட்டும் அரிசியை நல்லா கழுவி கிளைஞ்சி வடிகட்டிட்டு காய போட்டுருங்க. காய போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்தை நல்லா செவக்க செவக்கனா ரொம்ப செவக்கக்கூடாது. அந்த வெள்ளை கலர் ரொம்பவே மாறிடக்கூடாது, இல்லைன்னா முறுக்கு கலர் மாறிடும். உங்களுக்கு லைட்டாக நல்லா அந்த உளுந்து வறுபட்டோன்னே ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சி நைஸாக அரைச்சி கொண்டு வந்து ரெண்டையும் கலந்தே அரைச்சி கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இப்போ ஜலிச்சு வச்சுருக்கேன். நான் மாவு அரைச்ச மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெயை மட்டும் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது உருகுன மாதிரி வெண்ணெய் தான் இருக்கும்போது ஊற்றுங்க. நான் கல்லுக்கெல்லாம் போட்டேன் வெண்ணெயை. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கெட்டியாக பசைஞ்சிக்கலாம். இது எங்கள் ஊர் தேங்காய் புளிகிற கட்டைங்க. இது வந்து இப்படி போடுறது, இப்படி எல்லா வித கட்டையும் இருக்குது எங்கள் இதில் இப்படி போடுறது. ஆனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா இது வாங்காதீங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்து எடுத்து ஒரு 6 இது மாற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மாற்றுறதை வாங்காமல் தனித்தனியாக சில்லு அதுலேயே அப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த சில்லு உள்ளது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த இந்த கேப்பு இதாகிருங்க, இந்த கேப்லேருந்து மாவு தனியாக வெளியே வரும். அதனால் வந்து இந்த மாதிரி கட்டை வாங்காதீங்க. என்ன செய்வாங்கன்னா நிறைய அதை பிசைஞ்சு ஒரு ஈர துணியை போட்டு மேலே மூடிடுவாங்க. காஞ்சா கூட வெடிக்கும் அது, அதனால் ஈர துணியை போட்டு மூடிடுவாங்க. ரொம்ப உருண்டையெல்லாம் எங்கள் சித்தி பண்ணுற அளவுக்கு வராதுங்க, எனக்கு நார்மலாக வரும். எனக்கு முறுக்கு நான் சின்ன சின்னதாக புளிகிறேன். முறுக்கு எங்கள் சித்திங்க புளிகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அதில் புளி வராதுங்க, அதனால் நான் கரண்டியில் புளிஞ்சு புளிஞ்சு இதில் போடுறேன். இப்போ ரொம்ப முட்டையாக புளிஞ்சிடாமல் கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி புளிஞ்சினா நல்லா வேணும். முறுக்கு ஆயிடுச்சுங்க, தேங்காய் எண்ணெயில் புளிஞ்சிருக்கேன் முறுக்கு. எனக்கு எங்கள் சித்தி அளவுக்குலாம் உருண்டை உருண்டையாக வராது. கொஞ்சம் கலர் மாறி இருக்க காரணம் வந்து நான் கொஞ்சம் தலதலன்னு பிசைஞ்சிக்கிட்டேங்க. வெண்ணெய் போட்டு கொஞ்சம் தலதலன்னு பிசைஞ்சிட்டேன். கல் மாதிரி பிசைஞ்சிட்டு எனக்கு வந்து அது புளியை வரல. எனக்கு கல் மாதிரி கொஞ்சம் கை கஷ்டமாக இருந்தது, வலிச்சுது. அது மாதிரி கொஞ்சம் தண்ணியை தொளித்து கொஞ்சம் தலதலன் புளிகிற அளவுக்கு தலதலன்னு பிசைஞ்சு அதை புளிஞ்சிட்டேன். ஆனால் மொறுமொறு போகலைங்க. கலர் மட்டும் முதல் மாதிரி வெள்ளை விலைன்னு இல்லை. பாருங்கள் வெள்ளை விலைன்னு இல்லையே தவிர மொறுமொறுப்பை பாருங்கள், அவ்வளோ ஒரு ஒரு லைட்டாக அப்படி ஒரு அமுக்கமுக்குனா அவ்வளோ ஒரு மொறுமொறுப்பாக இருக்குது. இது வந்து இப்போ நான் சீப்பு சீடைக்கு போட்டிருக்கேங்க. வெண்ணெய் போட்டிருக்கேன், இதோட கொஞ்சம் உப்பு. இப்போ இது வந்து தேங்காய் பால் பாருங்கள், ரொம்ப தண்ணியான தேங்காய் பால். இது கிட்டத்தட்ட 3 அழக்கு மாவு. இதுக்கு வந்து நான் 10 ரூபா தேங்காய் இருக்குல்ல குட்டி தேங்காய், அந்த தேங்காயில் 1 மூடி மட்டும்தான் எடுத்திருக்கேன். எடுத்து தண்ணியாக வச்சுருக்கேன் பால். இது ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றிடாதீங்க, தேங்காய் பால் நல்லா வராது. தலதலனே பசிக்குங்க, அப்போ தான் ஈஸியாக புளிய வரும். ரொம்ப அதுக்குன்னு தலதலன் இல்லை, கொஞ்சம் உருட்டுற அளவுக்கு பசிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்க. அது மாதிரி வந்து இது லைட்டாக வெதுவெதுன்னு ஒரு சூடு மட்டும் பண்ணிக்கணுங்க, தேங்காய் பாலை மட்டும். அப்புறம் பச்சை தண்ணியை ஊற்றி பசஞ்சிக்கலாம். தேங்காய் பால் மட்டும் லைட்டாக ஒரு சூடு பண்ணிக்கணும். இது வந்து ஒரு படி புழுங்கல் அரிசி, இட்லி அரிசிக்கு 1 படி இட்லி அரிசிக்கு 3 அழகு உடச்ச கடலை, 3 அழகு உடச்ச கடலை, 100 கிராம் செவரிசி. இது 3 தாங்க இது போட்டு அரைச்சிருக்கா. ஆனால் அவன் 3 அழகு போட்டதால் மறந்துட்டு 3 அழகு போட்டுட்டேங்க. 3 அழகு தான் அதுக்கு போடணும் 1 படிக்குன்னு. 3 அழகு போட்டதால் எங்களுக்கு வந்து அது அந்த சீப்பு சீடை மாதிரி உருட்டை வரல. நீட் நீட்டாக அந்த எண்ணெயிலே போட்டு தான் எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள். ஆனால் இது பயங்கர மொறுமொறுப்பாக இருக்குங்க எண்ணெயில் போட்டு எடுத்தா. இப்போ சீப்பு சீடை இது போட்டேங்க, இப்படி சீப்பு சீடை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இதுலேயே நான் புளிஞ்சு விடுறேன். இதை வந்து உடச்சிப்பேன். அப்புறம் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, சிம்பிளாக எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அது என்னென்ன பண்ணுன்றது இப்போ ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம், அது காமிக்கிறோம் வாங்க.
தேங்குழுங்க முறுக்கு எனக்கு வந்து ஷேப்லாம் வராது, ஆனால் சூப்பர் முறுப்பாக வந்திருக்கு. தேங்குழம் பண்ணியாச்சு. இது மட்டும் என் பொண்ணுங்க, ஏன்னா இந்த குலோப்ஜான் ரொம்ப நல்லா பண்ணுவாள், அதனால் குலோப்ஜான் என் பொண்ணு. மாவு உருண்டை, சீப்புச்சீடை, அதிரேசம், இதுதாங்க நாங்கள் இன்னைக்கு பண்ண பலகாரம். தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் நம்ம கட்டாயம் லட்சுமி பூஜை பண்ணிடுவோங்க, ஏன்னா 3:30 அமாவாசை ஆரம்பிக்குது உங்களுக்கு, அதனால ஈவினிங் லட்சுமி பூஜை பண்ணலாம். ஈவினிங் லட்சுமி பூஜை பண்ணும்போது முக்கியமாக ஸ்வீட்ஸ் நிறையா வைப்போம். இருந்தாலும் வந்து ஒரு புளியோதரை, ஒரு அவலில் ஒரு ஸ்வீட், ஏதாவது அதே மாதிரி வந்து நெல்லிக்காய், கட்டாய நெல்லிக்காய், இனிப்பு நெல்லிக்காய் கிடைக்குது இப்போ தேனில் நினைவிச்ச நெல்லிக்காய்ன்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த இனிப்பு நெல்லிக்காய் இல்லை நம்ம நெல்லிக்காய் ஒரு 2-3 வாங்கிட்டு வந்து ஊறுகா, இதை போட்டு குபேரனுக்கு வச்சோன்னா ரொம்ப விசேஷம். வச்சு கும்பிடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கு. வாழ்க வளமுடன்.